சந்தோஷமா படிக்கும். நீங்க இதுல நிண்டா நிரலும் நித்திர கொண்டா நிறை படிச்சிருக்கிற ஞாபகம் இருக்கா? நிரல் இதுல ராணாவ வெட்டி விட்டா நில் என்று வரும். அப்ப அதால இந்த நிரலா இருக்கிறது பிள்ளைகள் பெருக்கப்படுது. மூ அஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டால பெருக்குனா 30. நிறைய அதாவது நிறைய இருக்கிறது கூட்டுப்படுது. மூன்றும் நாலும் ஏழு, ஏழு மாறும் 13. இப்ப பாருங்க பிள்ளைய டப்பண்டு படிப்படியா கவனிக்கோடும். மூன்றும் நாலும் ஏழு, ஏழு மாறும் 13. அஞ்சு ரெண்டும் ஏழு அண்டா, பத்துல இருந்து ஏழை கழிச்சா விடத்துல என்ன வரப்போகுது? 3 வரப்போகுது இல்லையா? ரைட், 3. அப்ப இதுல மூன்று ரெண்டு தெரியும் எங்களுக்கு. இதுக்கு நான் கண்டுபிடிப்பாள். இது ரெண்டு மஞ்சு ஏழு என்று சொன்னா 14, இந்த இது ஏழா இருக்க போகுது. இது 4 2 எட்டு, எட்டு ஏழு 56 இருக்க போகுது. இப்ப நாங்க அதுக்கு விடையே கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப முதலாவது விடை சரி. இது ஓர்டருக்கு தான் தாராங்க. ஓர்டர் இல்லாட்டி நான் செய்முறை சொல்லி தருவேன். இது அவங்கள ஓர்டருக்கு தான் தாராங்க. இல்லக்குரியது சைவர் சொன்ன. அப்ப இங்க பாருங்க சிஹெச்ஏ. அப்ப 2 3 4, 2 3 4 அதே போல ஐயாருக்கு என்ன வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. இதுல வராதது வரும். எல்கேனா எல்லுக்கு வந்து பூஜ்ஜியமும். அப்ப 2 4 0, 2 3 0. கேக்குரியது என்ன? 6. அப்ப விட இரண்டாவது சரி. அதே நம்பரை ஓர்டருக்கு போட்டீங்கன்னா சரி. அடுத்தது இதுல அப்படியே பாருங்க பிள்ளைகள். இதுல அவர் ஒரு விட தந்திருக்கிறார், இல்லாட்டி இதை கண்டுபிடிக்கலாம். இங்க வழியா கவனிங்களோ, இவ இங்க தந்திருக்கிறாங்க. மாதுளம் பழம் ஒன்றும் வாழைப்பழம் ஒன்றுடவில 60. அப்ப மாதுளம் பழமும் வாழைப்பழமும் 60 என்று சொன்னா மாம்பழத்துற விலையை கண்டுபிடிக்கலாம். அப்ப 130 இருந்து 60 கழிச்சோம் என்று சொன்னா மாம்பழம் 70 ரூபாய். இந்த மாம்பழம் 70 ரூபாய் என்று சொன்னா அதை மூன்றாவதுல கொண்டு அப்படியே கொடுங்க. 150 இருந்து 70 கழிச்சிங்கன்னு சொன்னா அன்னாசி 80 ரூபாய். அன்னாசி 80 ரூபாய் என்று சொன்னா 160 இருந்து 80 கழிச்சிங்கன்னு சொன்னா 80. அதை எதிரது 2 வாழைப்பழமும் 1 மாதுளம் பழத்துல இல்லதான் 80. இங்க ஏற்கனவே தந்துட்டான் 1 வாழைப்பழமும் 1 மாதுளம் பழம் 60 அண்டு. அப்ப இது ரெண்டும் 60 அண்டா. 80 இருந்து 60 கழிச்சோம் என்று சொன்னா 1 வாழைப்பழம் 20. இப்ப 1 வாழைப்பழம் 20, மாம்பழம் 70 அண்டா, ஏன்னா இது 40. இப்ப விட கண்டுபிடிக்கலாமா இல்லையா? கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கலாம். அப்ப இதுல முதலாவது கேள்விக்குரிய விடை 20. 20 70 கூட்டுனா 90. 90 80 கூட்டி விட்டா 170 ரூபாய். 170 விடை. 2 மாதுளம் பழங்கள், 1 மாதுளம் பழம் 40 ரூபாய், 40 ரெண்டால பிரிக்கி விட்டா 80 ரூபாய். 80 ரூபாய்க்குரிய பழம் இது அன்னாசி பழம். யாருக்கும் குழப்பங்கள் இருக்கா? திருப்பி பாருங்க. சரி திருப்பி பாருங்க கவனிங்க. அவள் என்னண்டா இத நீங்க இப்படியே வச்சு பாத்தீங்கன்னா விட வராது. நீங்க விடையும் கண்டுபிடிக்க இயலாது சரியோ? இதுல நீங்க என்ன செய்யணும் என்று சொன்னா, இங்க விட தந்திருக்கிறார் 1 மாதுளம் பழமும் வாழைப்பழமும் 60 ரூபாயா. இது விளங்குதா?
இப்ப இந்த மாதுளம் பழமும் வாழைப்பழத்துட விலை 60. இந்த மூன்று பழத்திட விலையும் எவ்வளவு? 130. ரெண்டு பழத்திர விலைய கண்டு 130ல இருந்து 60 கழிச்சா ஒரு மாம்பழத்திர விலையை கண்டுபிடிக்கலாம். மாம்பழத்திர விலை 70 என்று சொன்னா அன்னாசியையும் மாம்பழத்தையும் கூட்டித்தான் 180 வந்திருக்கும். அப்ப 180ல இருந்து 70 கழிச்சோம் என்று சொன்னா இது 50, சாரி 80. 150ல இருந்து 70 கழிச்சா 80. இப்ப இது 80. ஒரு மாம்பழமும் ஒரு ஒரு சாரி ஒரு மாதுளம்பழமும் ஒரு வாழைப்பழமும் 60 ஏற்கனவே தந்தாச்சு. அப்ப 80ம் 60ம் எவ்வளவு? 140. 160ல இருந்து 140 கழிச்சா ஒரு வாழைப்பழம் 20. அப்ப இங்க ஒன்று அதை கொடுக்கறேன், 20 கொடுக்கறேன். இப்ப 70ம் 20ம் எவ்வளவு? 90. 130ல இருந்து 90 கழிச்சா மாதுளம் பழத்துற விலை 40 ரூபா வரும். இப்ப விளங்கிதா? ஆம் சார். ரைட், ஓகே. இப்ப சார் அதை போட்டு பாக்குறேன். இதுக்குரியது 20 ரூபா, மாம்பழத்துக்குரியது 70 ரூபா, இதுக்குரியது 80 ரூபா. இப்ப 80ம் 70ம் 150, 150ம் 20ம் எவ்வளவு? 170. ரெண்டு மாதுளம்பழம், ஒரு மாதுளம்பழம் 40 ரெண்டு மாதுளம்பழம் 80. 80 ரூபா விலைக்குரிய பழம் எது? அன்னாசி பழம். சரியா? எப்படி தங்குடாவே? அடுத்த பாருங்க. இருபத்தி ஒன்பதாவது 30வது கேள்வி. இதோட முடிக்கிட்டு நாங்கள் நாளைக்கு மீதியை பார்ப்போம், சரியா? நாளைக்கு நீங்க ரெண்டாவது ரனம் செய்திருக்கணும். இதுல ஜூம் கிளாஸ் எடுக்காதாக்கள், டியூட் எடுக்காதாக்கள். நாங்க இப்ப இப்படிதான், நாங்க சொல்றதான் செய்வோம்ன்ற மாதிரி தான், சரியோ? உங்களுக்கு நாங்க சொன்ன மாதிரி கிளாஸ் நடக்கும், நேரத்துக்கு நடக்கும். டியூட் எடுக்காதாக்கள் யாராவது இருந்தா உடனே டியூட் எடுங்க. ஏனென்றா டியூட் எங்கிட்ட இல்ல, இன்னைக்கு பேர் போட்டா மட்டும்தான் நாளைக்கு டியூட் தருவேன், சரியா? இதுல பாருங்க, 30 சொல்லி முடிப்பா. நேரடி கிளாஸ் நடக்குமானா? இதுவும் நிறை, இது நிரல். இங்க பாருங்க, 8ம் 4ம் இத முதல் முதல் பாருங்க, சரியா இருக்கிறது. 7 3 10, 10 4 14. அப்ப கூட்டுப்படுது. 8 4 12, 12 5ம் 17. அப்ப எக்ஸுக்குரியது 17. 4 3 7, 12ல இருந்து 7 கழிச்சோம் என்று சொன்னா இது 5. இப்ப வைக்குரியது 5. 6 2 8, 18ல இருந்து 8 கழிச்சோம் என்று சொன்னா செட். அனி டவுட்ஸ்? அடுத்து இளைய உள்ளதை பாருங்க, இளையசானதை இதை முடிக்கிடுவோம், கவனிங்க. ஏன்னா நாளைக்கு அங்க எங்களுக்கு டைம் கூட தான் எடுக்கும். இந்த செவ்வாய்க்கிழமை கடையில இந்த டியூட்டை முடிக்கணும், சரியா? மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்ப்போம், நீங்களும் முயற்சி செய்து பாருங்க, முடிக்கலாமான்னு பாருங்க. தெரிஞ்சதை செய்யுங்க, தெரியாத மார்க் பண்ணி வைங்க, படிங்க. இதுல இருங்கு சோழன் என்று சொல்லக்குள்ள இதுல ஒரு தானியம் தான் வரப்போகுது. அப்ப எள்ளு வரலாம், அடுத்ததும் உளுந்தும் வரலாம், வர்ணம் என்றது வராது, மூன்றாவது விட வராது. இதுல கருப்பு வெள்ளை என்று சொல்லக்குள்ள பி ஒரு நிறமா தான் இருக்கும். அப்ப இதுல வட்டம் என்று வராது. அப்ப விடை இரண்டாவது சரி. முதலாவதுல ஏயில உளுந்து இருங்கு சோழன் என்று வரும், அடுத்தது கருப்பு வெள்ளை நீலம் என்று நிறங்கள் வரும், அடுத்தது புலி கரடி சிங்கம் என்று விலங்குகள் வரும். ஆகவே விடை இரண்டாவது சரி.
இது ஏற்கனவே பார்த்த கேள்விதான் சொன்னேன். படிவா கவனியுங்க, அவங்க விடை தந்திருக்கிறாங்க, குடை ஒன்ற விலை 300 சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப 300 சொன்னா 300 2 பிரிச்சோம் என்று சொன்னா ஒரு தொப்பி இந்த விலை 150 150, தொப்பி 150 என்று சொன்னா 150 2 பிரிச்சோம் என்று சொன்னா ஒரு புத்தகத்தின் விலை 75 75, ஒரு புத்தகத்தின் விலை 75 அங்க மூன்று பந்துகள் இருக்கபடியா 3 பிரிச்சோம் என்று சொன்னா இது 25. குடை ஒன்றின் விலை 300 எனின் பந்து ஒன்றின் விலை யாது? ஒரு புத்தகத்தினதும் தொப்பியினதும் விலை யாது? புத்தகத்தின் விலை வந்து 75, தொப்பியின் விலை 150 கூட்டி விட்டோம் என்று சொன்னா எனி டவுட்ஸ்? படிக்கிறத விளங்கி படியுங்க, விளங்காட்டி அந்த வீடியோஸ பாருங்க, சும்மா யூடியூப்ல அது இதை பார்த்து கண்ணை பழுதாக்கி மூளையும் பழுதாக்காம. ஏன்னா இத பிரியோசரமானத்தை பாருங்க. இதுல யாருக்கும் ஏதாவது கேட்கணும்ன்றாங்க? நோ, ஓகே, பரவாயில்ல, கிளியர், வெரி குட், கட்டிக்கார பிள்ளையர். அடுத்தது பாருங்க, இந்த 36வது கண்டுபிடிச்சால் 35 36 பாப்போம். இதுக்கு என்னடா பிள்ளைகள், இங்க கவனிச்சு கொள்ளுங்க, இதுக்கு கூட்டல போட்டீங்கன்னா விட வேறு 8ல இருந்து 4 கழிச்சா 4, 4 கூட 3 கூட்டி விட்டா 7, 5ல இருந்து 2 கழிச்சா 3, 3ஓட 2 கூட்டி விட்டா 5, 9ல இருந்து 4 கூட்டினா 9 4 13, 13ஓட 4 கூட்டினா 17, 12ல இருந்து 5 கழிச்சா 7, 7 6 13 விடை. இத பாருங்க, இதுக்கு கழிச்சல போடுங்க, 15 15 5 மூன்றால பிரிச்சா 5, 5ல இருந்து 2 கழிச்சா 3, 36 4 பிரிச்சா 9, 9ல இருந்து 3 கழிச்சா 10 15 குறைய பெறுமதிதான் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நாங்க இங்க கீழே இருந்து கொடுப்போம், 2 2 4 இது 4 என்று சொன்னா இது 3 3 கொடுப்போம், 3 3 கொடுத்தா இது 6, 6ல இருந்து 4 கழிச்சா இது 2. அப்ப ஏறு வரிசைப்படுத்தக்குள்ள முதலாவது முக்கோணம் வெறும், இரண்டாவது அந்த இது வேறு அந்த ஸ்டார் மாதிரி இருக்கிற குறியீடு, மூன்றாவது வட்டம் வேறு, நாலாவது இது வேறு விடை முதலாவது. சரி, இதுல பாருங்க, இதுக்குரியது 6, முக்கோணத்துக்குரியது 2, வட்டத்துக்குரியது 4, 6ல இருந்து 2 கழிச்சா 4, 4ஓட 4 கூட்டினா விடை 8. இப்படித்தான் செய்து பாக்குறது. அடுத்த கேள்வி, செய்முறை எழுதுறீங்களா? இதுல அக்ஸரா யார் அக்ஸரா கேட்ட, இதுல மேல இருந்து நாங்க பெறுமதி கொடுக்கலாம், கீழ இருந்து கொடுக்கலாம். கீழ இருந்து கொடுக்கற பெற்ற வேணும் என்று சொன்னாங்க, இங்க மேல வந்து முக்கோணம் இருக்கிறபடியா நான் இதுக்கு பிரிக்கக்கூடிய ரெட்டை இலக்கம் 2 கொடுக்குறேன், 2 கொடுத்த இது 4, இது 4 என்று சொன்னா, 4 என்று சொன்னா, இப்ப இது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது ஏற்கனவே 2 என்று தெரியும், 4 2 இது 6, இது 6 என்று சொன்னா இது 2 பிரிச்சோம் என்று சொன்னா 3 3. அப்ப ஏறு வரிசை என்றா சிறிய இலக்கத்துல இருந்து பெரிய இலக்கம் கட்டப்படி அப்படி போடும். சரியாமா? விளங்கிட்டு சார்.
ரைட், அடுத்த கேள்வியே பாருங்க பிள்ளைகள். சரி, அதுல 39வது வினா. இதுல எங்களுக்கு தெரியும் என்ன, இதுல மூண்ட போட்டு பாருங்க, இதுல ஆற போடுங்க. 537ஓட 64 கூட்டுனா 601 விடையா வருது அந்த பாருங்க. வரும் அப்படியா? இரண்டாவது விடை சரி. அடுத்ததுக்கு முக்கோணத்தோட வட்டத்தை கூட்டினா 14 வருது, முக்கோண வட்டத்துல இருந்து முக்கோணத்தை கழிச்சா 2 வருது. அப்ப இத கண்டுபிடிக்கலாம் எப்படி என்று சொன்னா, வடிவா கவனிங்க, 14 2 கூட்டுங்க 16, 16 2 பிரிச்சா இது 8. இது 8 சொன்னா 14 இந்த 8 கழிச்சா இது 6. இப்ப 6 8 பெருக்குனா 8 6 48. கொஞ்சம் பொறுங்க சொல்லிட்டார். சார் விளங்க சரி, அப்ப இதுல இது யார விலங்கல் என்று சொல்லி கேட்ட நீங்கண்ணா, அந்த நாங்க முதலாவது கேள்வி படிச்சிருக்கிறோம் ஞாபகம் இருக்கா? அதாவது கவனிச்சுக்கொள்ளுங்க, இதுல கவனிங்க, இதுல முக்கோணத்திலோட வட்டத்தை கூட்டுனா 14 வருது இல்லையே, வட்டத்தோட முக்கோணத்துல கழிச்சா 2 வருது. இதுல பெறுமதி கூடியது வட்டம் தானே பிள்ளையே, அப்ப 14ஓட 2 கூட்டி 16 வருது, அதை 2 பிரிச்சா வட்டத்திலிருந்து வருது. முக்கோணம் காணணும் வேண்டா, 14ல இருந்து 2 கழிச்சா 12 வரும், 12 2 பிரிக்கும் 6 வருது. அப்ப 8ஐ 6ஐ பெருக்கி விட்டா விடை 48. பிள்ளைகள் நாளைக்கு வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பின்னால இப்ப இப்ப அப்டேட் பண்ணிடலாது. நான் காலையில ஒரு